அதனால நம்ம வத்தி நல்லா வத்தி தோண்டிட்டு வத்திட்டுனா நல்லா நண்டு பிடிக்கலாம், நம்மளுக்கு நண்டு நல்லா கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தண்ணி ஓடினா தான் வந்து நண்டு வந்து உள்ளே ஏறும், அங்கே கடலுக்குள்ளேருந்து ஏறும், அங்கே ஆற்றுக்குள்ளேருந்து கடலுக்குள்ளே இறங்கும், இப்படி தான் போக்குவரத்து இருக்கும். இது எங்கிட்டுமே நண்டு போ வராது, கடலுக்குள்ளேருந்து இங்கே உள்ளே இறங்கி வராது, அது அங்கிட்டு தண்ணியும் எட்ட மாட்டேங்குது. வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நண்டு பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ரொம்ப அதிகமாக வெள்ளமாக இருக்கிறனால பொந்து தான் தோண்டி வந்து மாமா வந்து பார்க்க போகிறாங்க நண்டு இருக்கான்னு. என்ன மாமா இல்லையா அதில்? இல்லை, இந்த இதில் மூந்துட்டு மூந்துட்டுனா பாருங்கள். எப்போவுமே நம்ம நண்டு தேடுற இடம் அந்த பொந்து தான், அந்த கண்ணாச்செடி கீழே தான். கண்ணாச்செடிக்கு அங்கிட்டு கீழே தான், அங்கே நடந்து போகலாம், ஆக்கிலாம் இருக்கும், இந்த அருவில் பூரா பிடிக்கலாம் நண்டு. இப்போ ரொம்ப வெள்ளம் கண்ணாச்செடினா முங்கி போயிருக்கு, இந்த அருவில் பொந்து பூரா மூந்துட்டு. அடுத்த பொந்த பார்த்து போயிட்டு அடுத்த பொந்தில் பார்ப்போம். இந்த பொந்து தெரியுதா? அதுக்குள்ள போக முடியாது மாமாவில். வேண்டாம், அப்படியே பொந்த பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கோம். இது மாமா பொந்து தானே? இருக்கா? மொத நண்டு அமுக்க முடியல. சபதியா இருக்கா என்ன ஒட்டிக்கிறது? உடஞ்சிராம கால் நீ அமுக்குற அமுக்கல சபதிக்கு வழுக்குது. வந்து பார்த்து எரிஞ்சாங்கிட்ட எதுவும் வந்துருக்கா? சபதிக்கு இருக்கும் வலிக்கிட்டு வலிக்கிட்டு போகுது. கெட்ட முடியலண்ணா போதும், கடவுரிகளாக வேண்டாமா? அங்கே போய் கழுவிக்கிறோம், இதில் இறங்க முடியாது, ஆக்கிரமாக இருக்குமா? அடுத்த வந்து பார்க்குறாங்க அம்மா. இது என்னாச்சு? வேண்டாம் நம்ம இதில் இல்லையா? இல்லை இல்லை, தோண்டி வச்சு ஓடி இருக்கு, நண்டு வெளியே ஓடி இருக்கு, கடலுக்குள்ளே ஓடி இருக்கு, ஆற்றுல ஓடி இருக்கு.
எங்கே போகுது? நாகல் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிட்டு இது இதாக இருக்கு. கையை கழிச்சிடும். இப்போ அடுத்த பொந்து இப்படிதான்டா எனக்கு நான் போட்டேன் அவனுக்கு ரெண்டு கையில் பிடிச்சி கொத்துற வீடு கிளப்பி பார்ப்போம். ரெண்டு கையில் பிடிச்சிட்டு வசமா நெட்டு கிளம்பலாம் ஓட்டி கிளக்கும் தெரிய மாட்டேங்க. உள்ள போயிட்டான், வீட்டுக்குள்ள போயிட்டான். எடுங்க எடுங்க போதுண்ணா, கை விட்டு எடுத்துடலாம். என்னம்மா வந்துக்கும். ஆளுக்கு சைஸ் சம்மந்தம் இல்லாமல் அப்படியே மேலே போச்சு. அதில் ஒரு பொந்து இருக்குண்ண. எட்ட மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய கம்பை விட்டுதான் கம்பு, பெரிய கம்பு கிடைக்க மாட்டாங்க. நீட்டாக நீட்டாக கம்புண்டா அங்கே வரைக்கும் போட்டா அண்டு தெரியும். இதை ஓட்டி பார்க்க இந்த கம்பு எட்ட மாட்டாங்க. கஷ்டம் தான் மாமா. சரி வேற வந்து பார்ப்போமா. கம்பு இதே எட்ட மாட்டாங்க. சரி அப்போ வேறு பந்து பார்ப்போமாம்மா. வருதானா சின்ன நண்டு அப்படி வந்துருக்கப்பா? கல்னா நண்டா? அண்ணா நண்டு இருந்தாலும் இருக்கும், பெரிய நண்டு இருக்கும். இந்த நண்டு இருந்துச்சுருந்தா ரெண்டு நண்டு இருக்கும். கண்ணா நண்டு இருந்துச்சுருந்தா ஒட்ட நண்டு ஆண் நண்டு இருக்கும், பெரிய நண்டாக இருக்கும். கையை எட்ட மாட்டேங்க. இருந்துட்டு போகுது. வேற பந்தா பார்ப்போம். எப்படி தண்ணி மாற்றிட்டு இறங்க தண்ணி தண்ணிக்குள்ளே இறங்கிடும். நம்ம தடவி பிடிச்சிடலாம், எப்படியும் பிடிச்சிடலாம். இது இவ்வளோ இது ஓட்ட முடியாது. பேரு ஒரு நண்டு ஓடி இருந்தது பேர் மேலே இருக்குது. அந்த பேரு சின்ன அவ்வளோ சீக்கிரம் ஓடியாது. இந்த கொட்ட நண்டு சலத்துக்கு ஓடி இருந்துடும். அந்த நண்டு உள்ளே இருக்க தண்ணி தோணை இடி தோன்றதை பார்த்துட்டு இருக்காப்ல தம்பி. இப்போதான் பார்க்குறீங்களா? அது மாதிரி சரி இன்னும் கொஞ்சம் இந்த
பொந்தில் பிடிச்சேன். இது ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டு இருக்கு. இவ்வளோ இதாக ஒரு ஆறு நிமிஷத்தில் தோண்டிட்டேன். நான் காலை வந்து அதை மோதி காட்டேன். கால் கூட எட்ட மாட்டேங்குது. சரி வேண்டாம் மாமா, இருக்கட்டும், ஐயா எந்திரிக்க போக மாட்டேங்குது. ஏதுக்கும் நீங்கள் மேலே கூட நடந்து வா, நான் அந்த பக்கம் கூட எட்டு அளவுக்கு தடையை பார்க்க கிடக்கான்னு எட்டுச்சுன்னா நான் பிடிச்சிடலாம். எப்படியும் எனக்கு தண்ணி எட்டணும். ஏ வாங்க, இங்கிட்டு வாங்க. அவ்வளோ தூரம் தடை வந்துட்டாங்க. தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாதனால வந்து மாமாவோட நண்டு பிடிக்க முடியல. இல்லைனா நம்ம அந்த செடிக்கிட்ட கண்ணாச்செடியிலையும் வந்து நண்டு பிடிச்சிருக்கலாம். அது வந்து தண்ணி இருக்கிறனால நம்மளால் பிடிக்க முடியல. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மாமா மொதல் நண்டாக பிடிச்சிருவாங்க. அதில் பார்த்துட்டு போயிடுவோண்ணா. என்ன மாமா, போயிடும் போயிடும் மாமா, பள்ளத்தை நோக்கி போயிடும். சரி விட்டுருக்கான். நாங்களும் கிளம்ப போகிறோம், எங்களும் பசியாகிட்டு இந்த தோண்டி வச்சுருக்கு. நாங்கள் பிற வந்து பார்த்துட்டு சொல்கிறோம். ஏன்னா இந்த ஆறை இப்படியே பார்த்து ரொம்ப மாதம் ஆகிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வந்து வத்தலையே ஓட மாட்டேங்குது. நிறையா கெட்டி போய் தான் கிடக்கு தண்ணி, வத்தையே மாட்டேங்க. அதனால தான் எங்கள் காசை போட்டுருந்தாலும் தோண்டி விடுவோம், கடலுக்குள்ளே போட்டோம், எங்கள் உழப்பும் போகுதில்ல. அதனால நாங்கள் அப்படி பார்த்தோம். இந்த பிற வந்து பார்த்துட்டு சொல்லுவேன்.